எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீவத்சன். முக்தி டாட் லைஃப் அப்படின்ற பேரில் ஒரு வெப்சைட் ஒன்று வச்சுருக்கோம். இந்த வெப்சைட்டுக்கான மெயின் குறிக்கோள் என்னென்னா, பேசிக்காக இந்த வெப்சைட் ஏன் அப்படின்றதுக்கான ரீசனை முதல்ல சொல்லிட்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா, இப்போது இன்றைக்கி தேதிக்கு சீனியர் சிட்டிசன்ஸோட ஸ்டேட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸோட நிலைமை வந்து கொஞ்சம் ரொம்பவே கவலைக்கிடமாக இருக்குது. அதுக்கான அந்த ரீசன்ஸ் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது, இந்தியன் ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரி ரிப்போர்ட்லேருந்து நிறைய ரீசன் சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் தி மெயின் ப்ரைமரி ரீசனாக அவங்க சொல்கிறது வந்து, ரெண்டில் ஒருத்தர், அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ரெண்டில் ஒருத்தர் வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது ஒரு அவங்க ரிப்போர்ட்டில் இருக்குது. அந்த 50% க்ரௌடில் கிட்டத்தட்ட 20% வந்து சைக்காட்ரிக் கவுன்சிலிங் இருந்தால் தான் டிப்ரெஷன்லேருந்தே வெளியே வர முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையிலையும் தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் மூமெண்ட் வைஸ், அதாவது இப்போ நான் சொன்னது மென்டல் வைஸ் மாதிரி, ஃபிசிக்கல் வைஸ்ன்ற மாதிரி பார்த்தா கிட்டத்தட்ட 11% ஆஃப் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிற ஒரு நிலைமைக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க. ஒர்க் அந்த மாதிரி பார்த்தோம்னா, ஸோ அந்த சைட், இன்னொரு சைடில் பார்த்தோம்னா, சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து அவங்களோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் அசெட் டீட்டெயில்ஸ் கூட வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுறதில்ல. இப்போது போட்ட ரீசெண்ட் ஆர்டிஐ குவரி படி பார்த்தோம்னா, இன்சூரன்ஸ், அதாவது அன்கிளைம்ட் அமௌண்ட் இன்சூரன்ஸ் அமௌண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 33,000 crores இருக்குது ரீசெண்ட் ஆர்டிஐ குவரி படி பார்த்தா. ஸோ இதுக்கு நிறைய ரீசன்ஸ், வேரியஸ் ரீசன்ஸ் சொல்கிறாங்க. இன்னொரு சைடு ஆவரேஜாக ஒரு ஹவுஸ் ஹோல்ட்லேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட 13% வந்து தேர் ஸ்பெண்டிங் டுவர்ட்ஸ் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஆன் அன் ஆவரேஜாக ஒருத்தர் 1 லட்சரூபா சம்பளம் வாங்குறாருனா 13,000 ரூபா வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அல்லது ஹாஸ்பிட்டலுக்காக செலவு பண்ணுறாங்க. இதெல்லாம் ப்ரைமரி திங்ஸ் ஆக்சுவலாக. இதெல்லாம் என்ன ரீசன்ஸ்னால அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் வந்து அவங்களுக்கு வந்து ஐ ஹாவ் டைம்ன்ற பேரில் அவங்க பிளான் பண்ண மறந்துடுறாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் யாரோ அந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அல்லது நம்ம அந்த முதுமைக்கான ஒரு பிளானிங் இல்லாமல் போயிடுச்சு அவங்களுக்கு. செகண்டு, இதுக்கான ஒரு ப்ராப்பர் டிஸ்கஷன் பிளாட்ஃபார்மோ இல்லை அதுக்கான ஒரு ப்ராப்பர் மேடையும் இல்லை. மூணாவது விஷயன்ற மாதிரி பார்த்தோம்னா, இதை யார்கிட்ட சொல்கிறதுன்றதுக்கான ஒரு கைடன்ஸும் இல்லாமல் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் ஃபார்வர்டாக வச்சு தான் நாங்கள் இந்த ஒரு ஆப் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்னு சொல்கிறதோட ஒரு கம்யூனிட்டின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கம்யூனிட்டி மூலமாக நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து ஒரு கம்யூனிட்டி இன்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படுத்துகிறோம். அதோட ஒரு சாம்பிள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி வேரியஸ் ஈவெண்ட்ஸ் அடுத்தடுத்து சென்னை மாதிரி வேறு 32 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயும் பண்ணுன்ற மாதிரியான ஒரு பிளான் இருக்குது. அப்புறம் ஒர்க் ஷாப்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இருக்கிற நிறைய சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து IRCTCல எப்படி டிக்கெட் புக் பண்ணுன்ற மாதிரியான விஷயங்கள் தெரியாது, கூகுள் பேல எப்படி அனுப்பணும்னு தெரியாது, ஒரு ஃபேஸ்புக் ரீல் எப்படி பண்ணுன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்காது. ஸோ இதனால் சில டைம் என்னென்னா, அந்த சைடு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்கேம் வந்தாலும் அதுக்கு அவங்க விக்டம் ஆயிடுறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன அவேர்னஸ், அதுக்கான ஒரு ஒர்க் ஷாப்ஸும் அடுத்த செட் ஆஃப் சீரீஸில் பிளான் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே ஆஃப்லைனில் இருக்கும். அடுத்த செட்டு வந்து ஆன்லைன், அதாவது ஒரு மொபைல் அப்ளிகேஷனாகவும் இதை நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இந்த மொபைல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக அவங்க என்னென்ன பண்ணலான்னா, அவங்களோட லைஃப் மெமரிஸே ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆட் பண்ண மெமரிஸை அவங்க திரும்பி பார்த்துக்கிறதுக்கு ஒரு சின்ன டைரி மாதிரியும் ஒரு சின்ன பர்சனல் ஜேர்னல் மாதிரியும் அந்த அப்ளிகேஷன் செயல்படுது. ரெண்டாவது சாட் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்களோட கூட இருக்கிறவங்க சொந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அவங்க அதாவது ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் அவங்களால சேட் பண்ணி அந்த கம்யூனிட்டி இன்ட்ராக்ஷன்ஸை கொண்டு வர முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட போஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறவங்க அல்லது உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தான் அந்த போஸ்ட்டை லைக் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு பர்சனலாகவே எம்ஜிஆர் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எம்ஜிஆர் சார் பற்றி போட்டேன்னா எனக்கு தெரிஞ்ச குரூப்பில் யாரும் அவரை பற்றி ரிப்ளை பண்ணவோ பேசுகிறதுக்கோ வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த ஆப்பில் நான் எம்ஜிஆர்னு ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அதில் போடும்போது யார் யாருக்கெல்லாம் எம்ஜிஆர் பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் ரிப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம சொன்ன ஆப்ஷன் தான் வந்து பிளாக் பாக்ஸுன்ற பேரில் வச்சுருக்கோம். அதாவது நம்ம இறந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிற மெசேஜை நம்ம சொல்கிற ஆளுக்கு டெலிவர் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனும் இந்த ஆப்பில் இருக்குது. ஸோ அதுதான் பிளாக் பாக்ஸ் அப்படின்ற பேரில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது எல்லாம் சேர்த்து ஒரு கம்யூனிட்டியாக ஒரு சீனியர் சிட்டிசனுக்கான ஒரு கிளப்பாக பிளான் பண்ணி தான் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஃபஸ்ட் ஈவெண்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த ஒர்க் ஷாப்ஸ் நிறைய இருக்கும். உங்களோட சப்போர்ட் இதே மாதிரி இன்றைக்கும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக சார், நான் அதான் சொன்னேன் இல்லையா, ஆப்புன்றது ஒரு பகுதி தான் ஆப்பில் நாங்கள் சூஸ் பண்ணோம்னு நினைக்கிறோம். அதுவும் ஆப் வந்து ஒரு பகுதி தான். அந்த ஒரு பகுதி வந்து இப்போ இருக்கிற மாதிரி மெட்ரோஸ் இவங்களை மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக ஆப் பண்ணாலும், அடுத்த செட் ஆஃப் இந்த மாதிரி ஆஃப்லைன் ஈவெண்ட்ஸ் எல்லாமே அந்த கிராமப்பகுதி சீனியர் சிட்டிசன் டார்கெட் பண்ணி தான் வச்சுருக்கோம்.
ஆரம்பிக்கும் போது நான் போய் கிராமத்தில் சொல்லி ஆரம்பிக்கிறத விட ஒரு சின்ன மெட்ரோ சிட்டிலேருந்து ஆரம்பன்றதுக்காக தான் ஆரம்பம் இங்கே வந்திருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கிராமத்து வரைக்கும் போயிட்டு அவங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுது, அவங்கள எப்படி நம்ம வந்து ஒரு நேஷனல் டெவலப்மெண்ட் அல்லது நேஷனல் பில்டிங்க்கு கொண்டு வரலாம். இப்போ இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு சரியான பேசிக்கான அவேர்னஸே இருந்திருக்காது. விவசாயம் பண்ணுறதுல இருக்கிற சின்ன சின்ன அவேர்னஸ், அதில் வந்து சின்ன சின்ன ஆப் மூலமாக நம்மளோட லாபத்தையும் பெருக்க முடியும், மார்க்கெட்டில் மிடில் மேனை தவிர்த்துட்டு முன்னாடி போய் அவங்களோட ப்ரொடியூஸை கொடுக்க முடியும். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு பேசிக்காக ஒரு டெக்னாலஜி பிரிட்ஜ் ஒன்று தேவைப்படுது. அந்த டெக்னாலஜி பிரிட்ஜை வந்து நம்ம டெக்னாலஜி மூலமாகவே சொல்ல முடியாதுன்றதுனால நேராக போய் பண்ணணுன்ற எண்ணமும் இருக்குது. கூடிய சீக்கிரம் அதுவும் பண்ணும். இல்லை இது ஸ்பான்சர்ஸ் விட அவங்க பார்ட்னர்ஸ்ன்னு தான் சொல்லணும். மெயினாக ஸ்பான்சர்ஸ்ன்ற மாதிரியான ஒரு நோக்கத்தில் நாங்கள் அவங்கள பார்க்கல. காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் HDFCல இப்போ ரெண்டு பேருமே பார்ட்னர்ஸாக தான் வந்திருக்காங்க. காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் பார்ட்னராக வந்திருக்காங்க. இங்கே இருக்கிற இந்த ஈவெண்ட் வந்திருக்கிற எல்லாத்துக்கும் ஃப்ரீ பிபி அண்ட் சுகர் செக்அப்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இது இல்லாமல் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரெண்டிங் வார்த்தைன்ற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் ரொம்ப சின்ன வயசுக்காரங்கெல்லாம் கூட ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிற மாதிரி சோகமான சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு சடன் ஹார்ட் அட்டாக் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்துருச்சுன்னா அதை எப்படி சிபிஆர் பண்ண, ஒரு ஃபஸ்ட் எய்ட் எப்படி கொடுக்கணுன்றதுக்கான லைவ் டெமோவும் இங்கே கொடுக்க போகிறாங்க. இங்கே வந்து அவங்க வந்து ஒரு ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்துட்டாங்கன்னா என்னென்ன சின்ன ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் அவங்களை எப்படி சர்வைவ் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு லைவ் டெமோவும் கொடுக்குறாங்க. ஒரு டாக்டர் கார்டியக் சர்ஜன் வந்து அவங்க ஹார்ட்டை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுன்னு சம்மந்தமாகவும் பேசுகிறாரு. ஸோ இதெல்லாம் காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் பார்ட்னராக பண்ணுறாங்க. அசோசியேட் பார்ட்னர்ன்ற மாதிரி HDFC லைஃப் இருக்காங்க. ஸோ HDFC லைஃப் வந்து நான் சொன்னதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 33% ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட பேசிக்கான நெசசிட்டிஸை பார்க்கறது கூட அவங்க இன்னும் ஒர்க்கிங்கில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ், ரிட்டையர்மெண்ட் இதை வந்து எப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஸ்பெண்ட் பண்ணுறதுன்ற மாதிரியான டீட்டெயில்ஸ் பிளானிங்ஸ் கொடுக்கறதுக்கு HDFC லைஃப் பார்ட்னராக வந்திருக்காங்க. அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய பார்ட்னர்ஸ் வருவாங்கன்னு சில வீட்டில் வந்து ஒரு கம்யூனிட்டியில் எப்படி ட்ரீட் பண்ணலான்றதுக்கான பேசிக் அவேர்னஸ் தான் நம்ம கொடுக்குறோம். அவங்க தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். அவங்கள போய் நான் நின்று ஆம்புலன்ஸ் சர்வீஸோ அல்லது நான் ஒரு ஹெல்த் சர்வீஸோ நடத்தி வீட்டில் போயிட்டு நின்று காப்பாற்றுற மாதிரியான ஒரு விஷயமா அதை நான் பண்ணலை. ஸோ நாங்கள் பண்ணுறது என்னென்னா, இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவங்க தனியாக மாட்டிக்கிட்டால் என்னென்ன பண்ணணும் அந்த அவேர்னஸை நம்ம ஒரு கூட்டமாக கொடுக்கணும். ஒருத்தவங்களுக்கு தனித்தனியாக போய் சேர்க்கறதுக்கு பதிலாக ஒரு கம்யூனிட்டியாக சேர்த்து அவங்களுக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துட்டால் என்ன பண்ணணும், வீட்டில் இருப்பாங்க லேடிஸ் மட்டும்தான் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. இப்போ சிபிஆர் டெமோ பண்ணாங்கன்னா அவங்க ஆம்புலன்ஸ் போகிற வரைக்கும் அல்ல ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் சர்வே பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரி டெமோஸ் தான் கொடுக்குறோமே தவிர நம்ம போய் ஒரு மெடிக்கல் சர்வீஸாக இதை நம்ம ஆஃபர் பண்ணலாம். இப்போ வந்து ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ரொம்ப கம்மியாகிட்டு தமிழ்நாட்டில், அந்த நோக்கத்துக்காக நீங்கள் பண்ணீங்களா? ஏன்னா பேரண்ட்ஸை வந்து இப்போ பார்க்கணும். ஆமாம், அதுதான் பிரைமரி. முடிச்சு யூஎஸ்சி யூகே போகிறாங்க. இல்லை பிரைமரி ரீசன் அதுதான். இப்போ நான் சொல்கிறத விட இந்தியன் ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரி ரிப்போர்ட்டே அதுதான் சொல்லுது. இப்போது கிட்டத்தட்ட 60 ஒரு இந்தியன் சீனியர் சிட்டிசன் பாப்புலேஷன் மட்டும் பார்த்தோம்னா 138 மில்லியன் பீப்புள் இருக்காங்க. ஸோ அந்த 13 கோடி பேரில் கிட்டத்தட்ட 50% பேர், அதாவது 6.5 கோடி பேர் வீட்டில் தனிமையாக தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. சொந்த வீட்டிலே இருந்தாலும் தனிமையாக இருக்கோன்ற ஒரு நிலைமையில தான் அவங்க இருக்காங்க, அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்க இப்போ குழந்தைங்களா இருக்காங்கன்ற மாதிரி இருக்குன்னா அவங்க பார்க்க கூட்டு போகலாம், என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம், படத்துக்கு கூட்டு போகலாம், அந்த மாதிரி இருக்குது. பட் சீனியர் சிட்டிசன்ஸை எங்கே கூட்டிகிட்டு போவாங்க? எங்கே அவங்க படத்துக்கு போனால் இப்போ இருக்கிற படம்லாம் எனக்கு பிடிக்கலப்பான்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களே துணை, அவங்கள வந்து ஒரு கம்யூனிட்டியாக ஆக்கிறது மூலமாக அவங்களோட குறை நிறைகளை அவங்கள இன்னொரு நண்பன்கிட்டயோ இல்லை ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டயோ ஷேர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மை தான் இதில் உருவாக்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னது தான் இப்போ நிதர்சனமான உண்மை. ஏன்னா நிறைய பேர் ஃபாரினில் செட்டில் ஆகிட்டு அப்பா அம்மா இன்னும் எப்படி இருக்காங்கன்றதை கூட கண்டுக்காமல் ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அந்த தனிமைன்ற ஒரு விஷயத்தை போக்கணுன்றதுக்காக தான் இது பிரைமரியாக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. தேங்க்யூ.